அன்பிற்கினிய கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சே அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டதுனால உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஏழரை சனி, ஏழரை வருஷம் மற்ற ராசிக்காரர்கள் பட்ட பாடலான்னு நினச்சி பயமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக ஏழரை சனி, சனியை பொறுத்த அளவில் உங்கள் ராசி அதிபதி. இது உங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இனம் புரியாத பயத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க. சனி பகவான் உங்களை எந்த விதத்திலும் துன்பமோ துயரமோ அவஸ்தையோ தொல்லையோ கொடுக்க மாட்டார் என்பதில் நம்பிக்கையுடன் இருங்கள். முழுமையான அந்த சிந்தனையோ மொதல் வளர்த்து கொள்ளுங்கள். ரெண்டு விதமான எதிர் சிந்தனைகளுடன் இருக்காதிங்க. என்ன எக்காரணம் கொண்டும் உங்களை வார்த்து எடுப்பதில், வளர்த்து எடுப்பதில், உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பதில் எல்லாமே சனி பகவான் தான். அவர் போய் உங்களுக்கு எடுப்பாரா? இந்த கும்பராசிக்கு ஆகாத தசா புத்திகள் நடந்தால்தான் பாதிப்பை கொடுக்குமே ஒழிய, அல்லது இந்த சனியினால் தனித்த சனி பகவானால் ஏழரை சனியினுடைய காலகட்டமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த விதமான துன்பமோ துயரமோ சஞ்சலமோ வேதனையோ கஷ்டமோ நஷ்டமோ எதுவுமே வரப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருங்கள். நிச்சயமாக இந்த ஏழரை வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, மிகப்பெரிய உன்னதமான மனிதராக, போற்றப்படக்கூடிய மனிதராக நீங்கள் மாறுறீங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா உங்களுடைய எண்ணம் வலிமையானது. மனசுக்குள்ளே பயமோ தயக்கமோ ஒரு கேள்வி கணையோடையே இருந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு ஆன்சர் கிடைக்காது. நிச்சயமாக நல்லதே நடக்கும். வெற்றி பெற்ற கும்பராசிக்காரர்கள் பூரா தங்களுடைய ஏழரை சனியினுடைய காலத்தில் தான் தங்களுடைய வெற்றிகளை பெற்றிருக்கார்கள். தங்களுடைய செயல்களை உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வெளிப்படுத்துதல் மூலமாக அவருக்கு பல விதமான நன்மைகள் கிடைத்த காலங்கள்லாம் எடுத்து ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நிலையில் பார்த்திங்கன்னா, நிச்சயமாக அது ஏழரை சனியினுடைய காலமாக இருக்கும், அட்டமத்து சனியினுடைய காலமாக இருக்கும். அப்படித்தான் கொண்டு போகுமே ஒழிய நிச்சயமாக கும்பராசிக்கு கெடுபலன் தருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. இந்த கோச்சார சனியினால் மட்டும் அது வராது. வேறு கிரகங்கள், வேறு கிரகங்களுடைய திசைகள், காலப்பகதிசை, கோச்சார நிலைகள், இவைகளை வைத்து தான் அந்த மாறுபட்ட பலன்கள் நடக்குமே ஒழிய, இந்த அளவில் கோச்சாரத்தில் இந்த வாரம் சிறப்பான யோக பலனை தான் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த யோக பலன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களை சுற்றியுள்ள நட்பு வட்டாரங்களையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்புகள் கூடும். உங்களால் பலருடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சரியான முறையில் எடுத்து கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களாக இருப்பிய. வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு பயணம் என்பதை தாராளமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலியமாக பல உறவுகள் கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுக்கு பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடாதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நோய் நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை நண்பர்களே, நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம், நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலோ அல்லது பெருமாள் கோயிலோ சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை வழிபாடு செய்து வந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும், சந்தோஷம் கூடும் அப்படிங்கிறத கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்கள். பொதுவாகவே மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கடந்த ஒரு சில
மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மனதளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தை குறைக்கக்கூடிய சில பகைமையான உணர்வுகள், சில தேவையில்லாத நட்பு ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வேதனைகள், இதெல்லாம் உங்கள் மனசில் போட்டு கடந்த ஒரு சில மாதங்களாகவே ஒருத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தனி விஷயம் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அத்தனையும் உங்களை சுற்றி நடக்க போகுது. இந்த நடக்கக்கூடிய இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களை மேலும் உற்சாகப்படுத்துறதுக்குண்டான அமைப்பை கொடுக்கும். மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், தனக்கில் பணிபுரியக்கூடிய மீனராசி நண்பர்களுடன் நம்ம நெருக்கமாக இருப்பீங்க. கீழே வேலை செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள், உங்களுடைய அதிகாரிகள் மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுடன் நட்பு உணர்வு கூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் ஏற்படும், ஒரு மரியாதை, உங்களுடைய செயலுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய எண்ணம் சிந்தனை இவைகள் எல்லாம் நீக்கமறை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வுகளை நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல்களும் அது தொடர்பான செயல்களும் பொது நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய உற்சாகங்களும் உங்கள்கிட்ட இந்த வாரம் நிறைந்து இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து இணைந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. இந்த ராசியில் பிறந்த திருமணம் ஆகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் இந்த வாரம் போய் பொண்ணை பாருங்கள், மாப்பிள்ளையை பாருங்கள், டக்குன்னு பேசுங்க, டக்குன்னு முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி வேகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக விளங்குது. மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வாரம் கல்வி பயிலக்கூடிய கல்லூரியில் வரைக்கும் படிக்கக்கூடிய மாண மாணவிகளுக்கு இந்த வாரம் பொதுவாகவே சிறப்பான வாரமாக உங்கள் ராசிக்கு அமைந்திருப்பதுனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. கிட்டக்க போனோன்னு அந்த காரியம் நடந்துடும். இதுதான் உங்களுடைய வெற்றி ரகசியமாக அப்படின்னு பேட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலவுகள் நிலைகள்லாம் மாற்றத்தை காணும். ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபகர ராசியில் லாபாதிபதி அந்த இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குறிப்பாக மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வர போகிறீங்க, அந்த உற்சாகத்தை இன்னும் பெருக்கி கொள்ளுங்கள். இந்த வாரம் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டான பரிகாரம், பொதுவாகவே உங்கள் தெருப்பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகள், மாடுகள், நாய்கள் அல்லது ஏதாவது ஜீவனங்களுக்கு நீங்கள் ஜீவார்த்தமாக இருக்கக்கூடிய உணவுகளை தானம் கொடுத்து பழகி கொள்ளுங்கள். இது உங்களை பல வகையில் உங்கள் முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த பரிகாரம் எளிய பரிகாரம், இதை செய்து கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுக்க செய்யுங்க. எத்தனை தடவை செய்ய முடியுமோ அத்தனை தடவை செய்யுங்க. எத்தனை முறை நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சாலும் அடுத்த முறையும் ஜெயிக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல் இந்த விலங்குகளுக்கு உணவு அளித்து வருவது உங்களுக்கு சிறப்பான யோகமான அற்புதமான ஒரு நல்ல உயர்வான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிடம் சார்ந்த செய்திகளை, ராசி பலன்களை, ஜோதிடம் குறித்த அற்புத தகவல்களை அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு இந்த ஆன்மீக டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான அந்த கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்வது ஜோதிடர் எம் மீனாட்சி சுந்தரம், சதயம் மீனாட்சி சுந்தரம், மதுரை. நன்றி. இதுவரைக்கும் ஆன்மீக டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க.